Thank you. ஓம் சாந்தி தித்திக்கும் வாழ்க்கை என்ற இந்த தொடரில் இன்று நாம் கீப் ஆன் கோயிங் போயிட்டே இருக்கணும் அதுதான் வாழும் ஒரு கலை இதை பற்றி சற்று ஆய்வு செய்வோமா ஏன்னா நம்ம வாழ்க்கையே எதுக்குன்னா போயிட்டே இருக்கணும் சில பேர் ரொம்ப தமாசாக சொல்லுவாங்க போயிட்டே என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் கடைசியில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் என்பது என்ன அப்படின்னா ஒரு குவாலிட்டி சர்வைவலுக்கு ரொம்ப அவசியமானது இப்போ நம்ம போயிட்டே இருந்து சொல்கிறோன்னா எதுனா ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ஷன் ப்ராக்டிஸ் தான் நம்மளை என்ன பண்ணணும்னா பர்ஃபெக்ஷன் நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்போ ப்ராக்டிஸை நாம் வந்து ஒருபொழுதும் கைவிடக்கூடாது இதுதான் நமக்கு ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கின்றது எப்படி பாருங்கள் செயலை செய்யும்பொழுது அதை நம்ம தொடர்ந்து செய்யணும்னு சொன்னோம் கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு சொன்னோம் இல்லைன்னா நம்ம வெற்றி அடைய முடியாது ஏன்னால் நம்ம ஒரு ட்ராவல்லையே கூட பாருங்களேன் எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் கூட தடைகள் வந்தாலும் கூட நாம் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம லட்சியத்தை போய் அடையிறோம்ல அதே மாதிரி வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நாம் அடையணுன்னா நாம் குதிரையில் எப்படி அந்த கடிவாளம் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி அதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் கண்ணையும் சைடு பார்வையை மறைச்சிட்டு நேராக பார்க்குற மாதிரி தான் அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க ஏன்னால் குதிரை ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது ஆனால் அது பார்வை என்ன பண்ண வேண்டியிருக்கு முன்னாடியை ஒருமுகப்படுத்த வேண்டியிருக்கு அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் மறைச்சிருவாங்க அப்போ அது நாம எப்படி விரும்புகின்றோமோ எந்த திசையில் போக வைக்கணும்னு விரும்புகின்றோமோ அந்த திசையில் அதை நம்ம கரெக்டாக வழி நடத்த முடிகின்றது அதே மாதிரி தான் நம்ம மனசையும் வழி நடத்த வேண்டுமென்றால் அதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப அவசியமாக இருக்கின்றது இதில் எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகின்றது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா இந்த வர்ண பகவான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த மழையை பொழியக்கூடியவர் அவருக்கு இந்த ஃபார்மர்ஸ் விவசாயிகள் மேலே கொஞ்சம் அறுதிருப்தி வந்துடுது உடனே அவர் என்ன சொல்லிடுறாருன்னா இன்னும் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு நான் பொழிய மாட்டேன் நீங்கள் என்ன பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் உடனே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது ஏன்னா மழை பொழியனா பாருங்கள் விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் பண்ணலைன்னு வச்சிங்க உணவு கிடைக்காது பஞ்சம் பசி பட்னி இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க இதில் இடையில் எனக்கு ஒரு இன்னொரு நினைவுக்கு வருகிறது ஒரு தமிழ் மூதாட்டியார் ஒரு அரசனை புகழ் பாடும்போது ஒரே ஒரு வேர்டில் பாடிட்டாங்க உங்களுக்கு தெரியும் உங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா வரப்பு எற அவ்வளோதான் சொன்னாங்க ஒரு அரசனை புகழும்போது அவனுடைய குவாலிஃபிகேஷனை போயிடும்போது ஒரு வயலில் உள்ள வரப்பு எதுக்கு சொன்னாங்க அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வரப்பு உயர நீர் உயரும் அந்த நீர் உயர நெல் உயரும் நெல் உயர அந்த கோன் உயருவான் அந்த கான்செப்டை பாருங்கள் எவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க அப்போ அந்த ப்ராக்டிஸ் கூட எவ்வளோ முக்கியமானதாக இருக்கின்றது இப்போ அந்த கதையில் பார்த்திங்கன்னா வர்ண பகவான் சொல்லிட்டாருன்னு நான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பொழிய மாட்டேன் என்று அப்போ இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் மறுபடியும் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடுறாங்க எப்போ நீ சாபம் கொடுத்துட்ட இதுக்கு விமோச்சனம் ஏதாவது சொல் ஏன்னா நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா யார் என்ன சாபம் கொடுத்துருந்தாலும் அதுக்கு விமோச்சனமும் ஒன்று சொல்லுவாங்க விமோச்சனம் இல்லாமல் ஏதாவது ஒரு சாபம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களான்னா இல்லவே இல்லை அது நமக்கு எதை சொல்லுகிறது என்றால் பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா அது தீர்வோடு என்ற அர்த்தம் அப்போ பாபு விமோச்சனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு இந்த சிவன் அவருடைய கையில் இருக்கிற டமுரு அதை அவர் ஒளிச்சார்னா போதும் நான் மழை பொழிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சரி அட்லீஸ்ட்டு ஒரு அது இருக்குது நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் நம்ம அவரை அப்ரோச் பண்ணுவோம் ஏன்னா அவர் யார் அப்படின்னாக்கா இறைவன் போலாநாத் கல்லங்கபடமற்றவர் நம்ம ரிக்வஸ்ட்டு பண்ணோன்னா அவர் அக்செப்ட் பண்ணிடுவார் நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் அவர்கிட்ட போகிறாங்க இந்த வர்ண பகவான் என்ன பண்ணார்னா அவர்கிட்ட போய் முன்னாடியே சொல்லிடுறாரு அவங்க வருவாங்க நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஏன்னா அவங்கள நான் எனக்கும் அவங்களுக்கும் சண்டை அதனால் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறார் அதே மாதிரி இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் சிவன்கிட்ட போகிறாங்க அவர்கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க அவர் ஏற்கனவே வர்ண பகவான் சொல்லியிருந்தனால அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க போய் அவங்கவுங்க கிராமங்களில் ஊரில் சோர்ந்து போய் இருக்கிறாங்க இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாத மழை பெய்யலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாமே சும்மாவே இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு ஃபார்மர் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த விவசாயி போகிறாரு நல்ல உழுவுறாரு வித விதைக்கிறாரு அதுக்கப்புறம் மழை பெய்யலை முளைக்கலை அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த பருவத்தில் மறுபடியும் போகிறாரு உழுவுறாரு விதை விதைக்கிறார் எல்லாம் அவரை பார்த்து ரொம்ப ஏளனம் பண்ணுறாங்க ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை உனக்கு தான் தெரிஞ்சு போச்சுலாம் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் மழை வராதுன்னு ஏன் நீ திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு அப்போ அவர் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக ஒரு பதில் சொன்னார் இப்போ நான் ஏர் உழுகிறது விதை விதைக்கிறத இந்த ப்ராக்டிஸை நான் தொடர்ந்து செய்யவில்லை என்றால் பன்னிரண்டு ஆண்டு பிறகு மழை வரும்போது என்னால் அது செய்ய முடியாத நான் மறந்துடுவேன் ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது ஸ்கில்லை கண்டினியூ பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் தேவையாக இருக்குது உங்களுக்கு தெரியும் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸை விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க அந்த ஸ்கில்லே உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும் அந்த திறன் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும் அந்த டேலண்ட்டே உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த கலைஞர்கள் எல்லாருமே பாருங்களேன் அவங்க மியூசிக்கலாக இருந்தாலும் சரி இல்லை நடனமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ப்ராக்டிஸை விட்டாங்கன்னு வச்சுக்கங்க அவங்க அதில் நிபுணத்துவத்தை பெற முடியாது அதனுடைய பர்ஃபெக்ஷன் அவங்களால அடைய முடியாது அதை அவங்களால ப்ரெசன்ட் பண்ண முடியாது அதனால தான் அந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்கிறார் இதை கேட்ட பார்வதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க இதை சிவன்ட்ட போய் சொல்கிறாங்க இது பாருங்கள் ஒரு விவசாயி மட்டும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு நான் அதை மறந்து போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா நீங்கள் இந்த டபுருவை வாசிக்காமல் விட்டிங்கன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு நீங்களும் மறந்து போடுவீங்களே அதை எப்படி நீங்கள் வாசிக்கணும்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது ஆமாம் நானும் மறந்துட்டேன்னா ஏன்னா அவர் போலான் நேற்று பாருங்கள் உடனே என்ன பண்ணுறாரு அந்த தம்முருவ வாசிக்கிறார் அந்த தம்முருவ வாசித்த உடனே வர்ணபகவான் மழை பொழிஞ்சாகணும் மழை பொழிஞ்சிட்டார் இப்போ இந்த ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால அவன் உழுது விதை வச்சுன்னா அவனுக்கு அறுவடை ஆகிடுச்சி மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒன்றும் கிடைக்கல ஏ இது ப்ராக்டிஸ் பண்ணனால தான் இவருக்கு பலன் கிடைச்சிது இதிலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ஷன் அந்த ப்ராக்டிஸை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா நம்மளுடைய குவாலிட்டி சர்வெயிலு கூட அது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கின்றது அதனால்தான் பார்த்திங்கன்னா இந்த ராஜயோக வாழ்க்கை முறைக்கு நான் வரும்பொழுது என்கிட்ட இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க நீங்கள் இந்த ராஜயோக தியானத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யணும் இப்போ நீங்கள் உங்கள் உடலே கூட பாருங்களேன் நீங்கள் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு ஒரு வாரம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்க அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கடினமாக தானே இருக்குது சில வழியில் வர தானே செய்யுது முதல்ல அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது வலிக்க ஆரம்பிக்கிறது எவ்வளோ நல்ல நீங்கள் ஒரு வாரம் தான் அதை செய்யாமட்டிங்க ஆக பிராக்டிஸ் நமக்கு கண்டினியூஸாக இருந்தால் தான் நாம் அதனுடைய முழுமையான பலனை பெற முடியும் இது வாழும் கலையில் முக்கியமான ஒன்று தானே இல்லைங்களா இப்போ பாருங்கள் ஒரு நாள் நான் சளிப்போடு என்னுடைய கிடிகாரத்தை பார்த்தேன் வாட்சை நான் சளிப்போடு இருந்ததுனால அந்த கிடிகாரம் என் கூட பேச ஆரம்பிச்சிட்டு அது என்கிட்ட கேட்டது நான் ஓடலைன்னு வச்சுக்க நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்டு உன்னை தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு அப்போ சொன்னது அதே மாதிரி தான் நீனும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வாழ்க்கையும் உன்னை தூக்கி எரிஞ்சிரும்ச்சு எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயம் பாருங்கள் அப்போ கோ கீப் ஆன் கோயிங் நாம் என்ன இருக்கணும் போய்கிட்டே இருக்கணும் இந்த போயிட்டே இருக்கிறதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் என்ன நம்ம எதில் போகிறோம் எந்த ஸ்பீடில் போகிறோம் எங்கே போகிறோம் எங்கேருந்து போகிறோம் இதெல்லாம் தெரியணுமா வேண்டாமா அப்போ வாழும் கலையில் வாழ்க்கை ஒரு பயணம் என்பதில் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம எங்கேருந்து போகிறோம் எங்கே போகணும் எப்படி போகிறோம் மோடு அந்த பயணத்திற்காக அந்த மோடை நம்ம செலக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகின்றோம் என்றால் நம்மளுடைய போயிட்டே இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது அதை பார்ப்போமா ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா ரியர்வியூ மிரரை பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டக்கூடாது ரியர் வியூ மிரர் கண்டிப்பாக இருக்கும் காரோ பஸ்ஸோ எல்லாத்துலேயுமே இருக்கும் ஏன் டூ வீலரில் கூட இருக்கும் அது ஏன் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு அதை எப்பப்பெல்லாம் பயன்படுத்துகிறீங்க நீங்களே பாருங்களேன் ஒன்று நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆகணும் டைரக்ஷன் இல்லை ஒரு திருப்பணும் அப்படின்னாக்கா அந்த நேரம் நீங்கள் அதை பார்ப்பீங்க பின்னாடி யாராவது வர்றாங்களா நம்மளை ஓவர் டேக் பண்ண போகிறாங்களா இல்லை அவங்க கூட நம்ம மோதாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பீங்க ஆனால் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களால் நீங்கள் எதை ஓட்டுறீங்களோ அந்த வண்டியை வேகமாக ஓட்ட முடியுமா கவனமாக ஓட்ட முடியுமா பாதுகாப்பாக ஓட்ட முடியுமா நிச்சயமாக முடியாது அப்போ டைம்ஸ் அப்பயாவது எப்பயாவது தேவைக்கு தான் அதை பார்க்கணும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை பயணத்தில் கடந்த காலத்தை எப்போது நினைக்க வேண்டும் ஏன்னா கடந்த காலத்தை பார்ப்பது என்பது பின்னால் பார்க்குறது நம்ம போகும்போது முன்னோக்கி பார்த்தா தான் முன்னோக்கி போக முடியும் நம்ம பின்ன திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க இல்லை திரும்பியே பார்த்தோன்னா முன்னாடி போகவே முடியாது அப்போ கடந்த காலத்தை நாம் எப்போ பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அதை நமக்கு ஆன்மீகம் சொல்லித்தருது என்ன சொல்லுதுன்னா கடந்த காலத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி நம்ம தோல்வியிலேருந்து கற்றுக்கொள்கிறோம் தோல்வி என்பது நம்மளை கீழே தள்ள குப்புற தள்ள வரலை முன்னோக்கி தள்ளுகிறது ஏன்னா நம்மளை முன்னேற செய்வதற்காக இது உனக்கு சரியான வழி அல்ல என்று கற்றுக் கொடுக்கிறது இது சரியான மெத்தட் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் தோல்வியை பற்றிய கண்ணோட்டத்தில் இங்கே நம்ம கடந்த காலத்தை நினைக்கும்போது எதை நினைக்கணும் எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறத நாம் சூஸ் பண்ண தெரியணும் அப்போ நாம் வியூ மீரை பார்த்துக்கிட்டே நாம் பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது அது சரியான வழியும் கிடையாது இன்னொன்று என்ன தெரியுமா முக்கியமானது நின்றுடக்கூடாது ஏன்னால் நின்றுட்டிங்கன்னு வச்சுக்கீங்க நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க இப்போ நீங்கள் சைக்கிள்லேயே மோட்டர் சைக்கிள்லேயே போயிட்டுருக்கீங்க ஃபோர் வீலரை விடுங்க டூ வீலரை எடுத்துக்குவோம் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது ஸ்டாட்டிக்காக போயிட்டுருப்பீங்க சேஃபாக போயிட்டுருப்பீங்க நிறுத்திட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க சாய்விங்கல்ல காலையாவது உங்களுக்கு ஊனத்தானே வேண்டி இருக்கும் இல்லைன்னா கீழே விழுந்துருவீங்கல்ல அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் கீப் ஆன் கோயிங் போய்கிட்டே இருங்க அப்போ நம்ம போயிட்டே இருக்கலாமா போயிட்டே இருக்கணும்னா என்ன செய்யக்கூடாது ஒன்று நிற்கக்கூடாது இன்னொன்று திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஆனால் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் நடைமுறை வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா கடந்த கால விஷயத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க போன தடவை இப்படி நடந்தது அந்த தடவை இப்படி நடந்தது இவங்க இந்த மாதிரி பேசினாங்க இவங்க இந்த மாதிரி நடந்தது அதையே திருப்பி திருப்பி பேசி ஒன்று நேரமும் வேஸ்ட்டு இன்னொன்று நம்ம எனர்ஜியும் வேஸ்ட்டு இன்னொன்று கேட்குறவங்களையும் நம்ம குழப்பமடைய செய்து விடுகின்றோம் அப்போ பாருங்கள் இந்த கடந்த கால நினைவுகளில் வாழ்கிறதுல எவ்வளோ நஷ்டம் இருக்குது பாருங்கள் ஆனால் என்னுடைய நினைவுகளை நான் சோதனை பண்ணி பார்த்தேன் நாள் முழுக்க என்னுடைய எண்ணங்கள் எதை சார்ந்து இருக்கின்றது அல்லது யாரை பற்றியதாக இருக்கின்றது அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது ஏன்னா இங்கே நம்ம எண்ணங்களை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த குவான்டிட்டியை விட குவாலிட்டிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல குவாலிட்டி எப்போதும் நிறைய இருக்கும் கௌரவர்கள் நூறு பேர் பாண்டவர்கள் பேர் அஞ்சு பேர் தான் குவாலிட்டி எப்போதும் எப்படி இருக்கும் கொஞ்சமாக தான் இருக்கும் குவான்டிட்டி எப்போதும் அதிகமாக தான் இருக்கும் அப்போ நம்மளுடைய லைஃப்பு குவாலிட்டியாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு நம்பர் ஆஃப் தாட்ஸை குறைக்க வேண்டியிருக்கு அப்போ என்னுடைய எண்ணங்களை நான் பார்க்கும்போது ஒரு எழுபது சதவீதமாவது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை பற்றி தான் இருக்கும் அதில் இன்னொரு பியூட்டின்னு தெரியுமா அந்த கடந்த காலத்தை பற்றி யோசிக்கும் போது கூட இப்படி நம்ம செய்யாமல் இருந்திருந்தால் இருக்குமே இல்லை நான் கேட்குறேன் செஞ்சிட்டிங்க முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி நிகழ்காலத்துக்கு வந்துட்டீங்க இப்போ போய் அதுக்கு கரெக்ஷன் கொடுத்துக்கிட்றீங்க நான் செய்யாமல் இருந்திருந்தா நல்லாயிருக்கும் அது எப்படிங்க பாசிபிள் இப்போ நீங்கள் ப்ரெசெண்ட்டில் என்ன செய்கிறீங்களோ அதை உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் கூட சூழ்நிலைகள் மாறும் உங்களால் செய்ய முடியாது அப்போ ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் கரெக்ஷன் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாஸ்ட்டில் கரெக்ஷன் கொடுக்குறீங்க இதாவது பரவாயில்ல நான் என்னை பற்றி நினைக்கிறேன் அப்புறம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா அவங்க அந்த மாதிரி பேசாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படிங்கிறோம் அவங்க தான் பேசிட்டாங்கல்ல பிரச்சனை வந்துடுச்சுல்ல இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்போ இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம கையாள்வது இதை நாம் இன்னொரு எபிசோடில் பார்ப்போம் இப்போ இன்றைக்கி சப்ஜெக்ட் படி பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கரெக்ஷன் கொடுக்கவோ அதில் அடிஷன் பண்ணவோ அதில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடக்கவில்லை என்றோ குறை கூறுவதால் ஏதாவது பலன் இருக்கின்றதா இல்லை தானே அதனால தான் ஆன்மீகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா லிவ் அட் ப்ரெசன்ட் நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஆக போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க என்ன பண்ண மாட்டீங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டு போக மாட்டீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்ஜயோகி லைஃப் ஸ்டைலில் மவுண்ட் அபிள் ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வகுப்புக்கு போவாங்க வகுப்புலேருந்து சாப்பிட போவாங்க இல்லைன்னா சாப்பிட்ற இடத்துலேருந்து தங்க தங்குற இடத்துக்கு போவாங்க நான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன் யாருமே கூட திரும்பவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ட்ரைனிங் அப்படின்னா குதிரை எப்படி கடிவாளம் போட்ட உடனே நேராக போயிட்டே இருக்கோ சுல்லு சுல்லுன்னு அடி விழுந்ததுன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கணும் முன்னேக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் இறைவன் நமக்கு என்ன பண்ணுறாரு அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு இப்போ நீங்கள் கூட பாருங்களேன் ரோட்டில் போகும்போது யாரோ ஒருத்த திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனாங்கனாக்கா ஏதோ தப்பான இடத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை ஏதோ தப்பு பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை நம்மளை யாராவது பார்க்குறாங்களான்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் யார் பார்த்தா எனக்கு என்ன நான் என்னுடைய லட்சியத்தை நோக்கி நான் போயிட்டே இருக்கிறேன் ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் எனி ஒன் அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வரும்போது பலரும் பலவிதமாக சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க என்ன சொன்னால் நமக்கு என்ன சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய பலனை தானே நாம் அனுபவிக்க போகிறோம் ஆனால் என்ன நம்ம அடிக்கடி யோசிக்கிறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அதை பற்றி நினச்சி என்ன பண்ணுறோம் நம்ம எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் எதை செய்ய வேண்டுமோ அதை நம்ம செய்யாமல் விட்டு விடுகின்ற காரணத்தினால் எதை நாம் அடைய வேண்டுமோ அதை முடியாமல் செய்து விடுகின்றோம் ஆக எந்த ஒன்றையும் அடைய வேண்டுமென்றால் முதல்ல செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் அது என்னால் முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும் அதற்காக திட்டமிட வேண்டும் அதை நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் போயிட்டே இருக்கணும் சரிதானுங்களே நாம் கூட என்ன பண்ணலாம் இனிமேல் போயிட்டே இருப்போம் கீப் ஆன் கோயிங் அப்போ தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு தித்திக்கும் வாழ்க்கையாக அமைந்துவிடும் இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காதீங்க திரும்பி திரும்பி பார்க்காதீங்க வாழ்க்கையில் முன்னைக்கு சென்று கொண்டே இருங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்